மகிந்த கட்சி குழுப்பு கம்பம் வெளியேறுகின்றதா சுதந்திர கட்சி மனமுடைந்து போன மைத்திரி தரப்பு விமல் மற்றும் கமன் வில ஆகியுள்ள இருந்து மேலும் சில துறைகள் இலங்கை தரும் வெளிநாட்டவர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் எந்த சிக்கலும் உருவாகாது அரசாங்கம் உறுதி அரசாங்கத்திற்கு மற்றொரு அதிர்ச்சியை கொடுத்துள்ள விமல் தரப்பு கொழும்பின் புறநகரில் உள்ள வீடுகளில் அதிகளவான கோவிட் தொற்றாளர்கள் யாழில் இளைஞனின் சடலம் மீட்பு கொலையா தற்கொலையா என போலீசார் விசாரணை கோடி கணக்கான ரூபா பண மோசடி வசமாக பெண் திடுக்கிடும் உங்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி விரும்பினால் அரசாங்கத்திலிருந்து விலகிச் செல்ல முடியும் எனவும் அவர்கள் விலகிச் சென்றாலும் அரசாங்கத்திற்கு பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது எனவும் ராஜாங்க அமைச்சர் திலும் அமுலுகம தெரிவித்துள்ளார் கண்டியில் வைத்து செய்தியாளர்களிடம் பேசிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்போது பேசிய அவர் எப்போதும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஒத்துழைப்பு இருக்கவில்லை கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது மாத்திரம் அவர்களின் ஆதரவு எமக்கு கிடைத்தது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஆதரவு ஐக்கிய தேசிய கட்சிக்கே இருந்து வந்தது கடந்த ஜனாதிபதி தேர்தலில் கோட்டாபய ராஜபக்சவை வெற்றி பெறச் செய்ய அவர்கள் ஓரளவுக்கு ஆதரவை வழங்கினர் அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்வதுடன் அதனை மதிக்கின்றோம் எங்களுடன் மொட்டு சின்னத்தில் போட்டியிட்டதன் காரணமாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு ஓரளவுக்கான ஆசனங்களை கைப்பற்றியது இல்லையென்றால் இரண்டு அல்லது மூன்று ஆசனங்களே அந்த கட்சிக்கு கிடைத்திருக்கும் இதுதான் உண்மை எனினும் நாங்கள் தனியான கட்சியாக அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த முடியும் தீர்மானங்களையும் எடுக்க முடியும் சுதந்திர கட்சி அரசாங்கத்தில் இருக்கலாம் அல்லது விரும்பினால் செல்லலாம் அதற்கு எந்த தடையும் இல்லை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அரசாங்கத்திற்கு பெரிய பாதிப்பு ஏற்படாது சிறிய தரப்பினரே அந்த கட்சியின் சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்றனர் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு அவமதிப்பு ஏற்படுத்தும் வகையில் கருத்துக்களை வெளியிட வேண்டாம் என ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகமவிடம் அன்புடன் கோரிக்கை விடுப்பதாக சுதந்திர கட்சியின் பொதுச்செயலாளர் தியாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார் குருநாக பிரதேசத்தில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற ஒரு வேட்பாளர் சரியாக அறுபத்தைந்து லட்சம் வாக்குகளை பெற வேண்டும் எனினும் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச அறுபத்தொன்பது லட்சம் வாக்குகளை பெற்றார் அப்படியானால் நான்கு லட்சம் வாக்குகளை வித்தியாசம் ஒரு வகையில் செய்த இந்த உதவிக்கு மதிப்பளிக்க வேண்டாமா இந்த கௌரவம் இல்லாது தலைக்கனம் கொண்ட திலும் அமுனுகமவுக்கு நாங்கள் முன்வைக்கும் இந்த புள்ளி விவரங்களை ஆராய்ந்தால் புரியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கண்டி மாவட்டத்தில் ஆதரவு வழங்கியிருக்காவிட்டால் சுமார் ஐம்பதாயிரம் வாக்குகளால் கண்டி மாவட்டத்தில் தோல்வி ஏற்பட்டிருக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இணைந்து கொண்டதன் காரணமாகவே ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச மேலதிகமாக நான்கு லட்சம் வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார் இதனை மறப்பவர்களே நன்றி மறந்தவர்கள் என்றே கூறுவார்கள் இந்த நன்றி மறந்த நிலைமையே திலும் அமுனுகமவுக்கு ஏற்பட்டுள்ளது ஒற்றுமையை தொடர்ந்தும் பாதுகாக்க வேண்டுமாயின் இப்படியான கருத்துக்களை வெளியிட வேண்டாம் என அன்புடன் அமுனுகமிடம் கோருகின்றேன் இப்படியான கருத்துக்களால் எமது கட்சியினரின் மனம் புண்பட்டுள்ளது அவர்கள் மனமுடைந்து போயுள்ளனர் இவ்வாறான கருத்துக்களால் அன்பும் கௌரவமும் அழிந்து போகும் நிலை ஏற்படும் பொதுஜன பெருமுன ஆட்சி அதிகாரத்தை கொண்டுள்ளது அதேபோல் அரசியலும் செய்கின்றது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிடம் அரசாங்கம் இல்லை அரசியலும் இல்லை எனது வாயை மூடி இதனை நிறுத்த முடியாது அது கஷ்டம் அனைத்து உடன்படிக்கைகளிலும் நானே கையெழுத்திட்டேன் ஜெயசேகர குறிப்பிட்டுள்ளார் அமைச்சர்கள் விமல் வீரவன்ச மற்றும் உதய கமன்மிலா ஆகியோர் வகித்து வரும் அமைச்சுக்களில் மேலும் சில துறைகள் அவர்களிடமிருந்துள்ளதாக தெரிய வருகின்றது இதன் அடிப்படையில் அவர்களிடம் இருந்து பறைக்கப்படும் துறைகளைக் கொண்டு சில அமைச்சுக்களை உருவாக்கி அவற்றின் மூலம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியைச் சேர்ந்த மேலும் சிலருக்கு பதவிகளை வழங்க உள்ளதாக கூறப்படுகின்றது பசில் ராஜபக்ச நிதியமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் நாட்டின் எதிர்கால அபிவிருத்தி மற்றும் பொருளாதார இலக்குகளை துரிதமாக அடையும் நோக்கில் அமைச்சரவையில் புதிய மாற்றங்கள் செய்யப்பட உள்ளன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடன் ஏற்படுத்திக் கொண்ட இணக்கப்பாட்டு உடன்படிக்கை கமைய அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய அமைச்சு பொறுப்புகளை புதிய அமைச்சரவை திருத்தத்தின் போது வழங்குவது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது புதிய அமைச்சரவை மாற்றத்தின் போது சுகாதாரம் பொலிஸ் தொழில் மற்றும் கல்வி கல்வியமைச்சு ஆகியவற்றிலும் திருத்தங்கள் செய்யப்படவுள்ளதாக பேசப்படுகின்றது புதிய அமைச்சரவை மாற்றத்தின் ஊடாக இளம் அமைச்சர்கள் அமைச்சரவைக்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது இலங்கை வெறும் வெளிநாட்டவர்கள் இரண்டு தடுப்பூசிகளையும் பெற்றுக்கொண்டால் தனிமைப்படுத்தல் விதிமுறைகளை தளர்த்துவது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது வெளிநாட்டு பயணிகளுக்கு பிசிஆர் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு அதில் தொற்று உறுதிப்படுத்தப்படாவிடின் அவர்களை நாட்டிற்குள் அனுமதிப்பதாக சுற்றுலாத்துறை அமைச்சின் செயலாளர் எஸ் ஹெத்தியாராச்சி தெரிவித்தார் இந்த திட்டத்தை எதிர்வரும் திகதியின் பின்னர் செயற்படுத்த உள்ளதாகவும் அவர் கூறினார் ஏனைய வெளிநாட்டவர்களை அழைத்து வரும் நடவடிக்கைகள் பயோ பபிள் பாதுகாப்பு முறைமையின் கீழ் மாத்திரம் முன்னெடுக்கப்படுவதாக சுற்றுலாத்துறை அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டார் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை நாட்டிற்கு உள்ளிருப்பதற்கு விமான நிறுவனங்கள் மூலம் நிவாரண திட்டங்களை வழங்குவது தொடர்பிலும் சுற்றுலாத்துறை அமைச்சர் கவனம் செலுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வெளிநாட்டு கடன்களை மீளச் செலுத்துவதில் எவ்விதமான சிக்கல்களும் இல்லை என்று நிதி மூலதன சந்தை மற்றும் அரசு தொழில் முயற்சி மறுசீரமைப்பு ராஜாங்க அமைச்சர் அஜித் நிவாட் கப்ரால் தெரிவித்துள்ளார் அடுத்து வரும் காலப்பகுதியில் ஒரு பில்லியன் வரையிலான வெளிநாட்டுக் கடன்கள் செலுத்தப்பட உள்ளதாகவும் அரசாங்கம் மிக மோசமாக பொருளாதார நெருக்கடிகளில் சிக்கியிருப்பதால் அக்கடன்களை செலுத்த முடியாத இக்கட்டான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக வெளியிட்டு வரும் கருத்துக்கள் தொடர்பில் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்போது பேசிய அவர் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச பதவியை பொறுப்பேற்று ஆட்சி அமைத்தவுடன் அரசாங்கத்தினால் நிலுவையில் உள்ள கடன் தொகையில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கான தொகையை மீளச் செலுத்த முடியாது என்று பிரச்சாரம் செய்தனர் ஆனால் அவ்விதமான எந்த நிகழ்வுகளும் நடைபெற்றிருக்கவில்லை அரசாங்கம் உரிய காலப்பகுதியில் அக்கடன் தொகைகளை செலுத்தியிருந்தன தற்போது தாள்களை அச்சித்ததன் காரணத்தினால் இந்த ஆண்டின் அடுத்து வரும் காலப்பகுதியில் உள்ள கடன் தொகைகளை செலுத்த முடியாது என்று பிரச்சாரம் செய்கின்றனர் ஆனால் அவ்விதமான நெருக்கடியான நிலைமைகள் எவையும் காணப்படவில்லை கொரோனா வைரஸ் பரவல் காலத்திலும் நிதி முகமைத்துவம் முறையாகவே பேணப்பட்டது அதை போன்று தற்போதும் அந்த செயற்பாடுகள் அனைத்தும் முறையாகவே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஆகவே அரசாங்கம் உரிய காலப்பகுதியில் கடன் தொகைகளை முறையாக செலுத்தும் அப்போது எதிர்கட்சிகள் எவ்விதமான காரணங்களை கூறி பிரச்சாரம் செய்யப் போகின்றன என்று கேள்வி எழுப்பியுள்ளார் கொத்தலாவல சட்டமூலத்தை எதிர்த்து வாக்களிக்க உள்ளதாக அமைச்சர் விமல் வீரவன்ச தலைமையிலான தேசிய சுதந்திர முன்னணி அரசாங்கத்திற்கு அறிவித்துள்ளது கொத்தலாவள சட்டமூலத்தில் திருத்தம் செய்யப்படாவிட்டால் அதற்கு ஆதரவு அளிக்கப் போவதில்லை என்று தேசிய சுதந்திர முன்னணியின் பிரதி தவிசாளரும் ராஜாங்க அமைச்சருமான ஜெயந்த சமரவீரர் தெரிவித்துள்ளார் அரசாங்கத்திடம் தாம் இந்த கோரிக்கையை முன்வைத்த பின் சட்டமூலம் பிற்போடப்பட்டதாக அவர் கூறினார் ஏற்கனவே விமல் தலைமையிலான அணி அரசாங்கத்திற்கு அழுத்தங்கள் கொடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது புறநகர் பகுதியான பானந்துறை சுகாதார அதிகாரப் பிரதேசத்தில் கோவிட் தொற்றுக்குள்ளாகிய பலர் வீடுகளில் இருப்பதாக பிரதேச மக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் பல வீடுகளில் கோவிட் தொற்றாளர்கள் இருப்பதாக எந்தவொரு அறிவித்தலும் அவர்களின் வீடுகளின் முன்னால் காட்சிப்படுத்தப்படவில்லை இந்த நிலைமை பிரதேச மக்களின் பாதுகாப்பிற்கு பாரிய அச்சுறுத்தலாகும் என பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனர் பொது சுகாதார பரிசோதகர்கள் உட்பட சுகாதார சேவை ஊழியர்கள் முன்னெடுத்த பணி பகிஷ்கரிப்பு நிறைவடைந்து சில நாட்களாகி உள்ளது இருந்த போதிலும் சுகாதார அதிகார பிரதேசத்தில் கோவிட் தொற்றாளர்கள் இருக்கும் வீடுகளில் பொது சுகாதார பரிசோதகர்கள் வருகை தரவில்லை என இந்த நிலையில் கோவிட் தொற்றாளர்கள் இருக்கும் வீடுகளில் உள்ள மக்கள் பொது இடங்களில் சுற்றித் திரிவதாக பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் சாவகச்சேரியில் உயிரிழந்த நிலையில் இளைஞனின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இராமாவில் கொடிகாமம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதான சிவகுமார் கஜேன் என்பவரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ளது இவர் சாவகச்சேரி பிரதேச சபையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில் போட்டியிட்டு உறுப்பினராக தெரிவாகியிருந்தார் குறித்த நபர் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் அவருடைய மரணம் கொலையா தற்கொலையா என்ற கோணத்தில் கொடிகாமம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஜப்பானில் தொழில் வாய்ப்புகளை பெற்றுத் தருவதாக கூறி பலரிடம் கோடிக்கணக்கான ரூபா பணத்தை மோசடி செய்த குற்றச்சாட்டின் பேரில் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் வைத்து நவகமுவ போலீசார் குறித்த பெண்ணை கைது செய்துள்ளனர் நவகமுவ பிரதேசத்தைச் சேர்ந்த இருவரிடம் எட்டு லட்சம் ரூபாய் பணம் மோசடி செய்ததாக செய்யப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் குறித்த பெண்ணை போலீசார் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட குறித்த பெண்ணிடம் விசாரணை நடத்திய போது ஜப்பானில் தொழில் வாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி நாட்டின் பல பாகங்களிலும் பலரிடம் கோடிக்கணக்கான ரூபா பணத்தை மோசடி செய்துள்ளமை தெரியவந்துள்ளது மோசடிகள் தொடர்பில் நாட்டின் பல்வேறு நீதிமன்றங்களில் முப்பத்தி இரண்டு வழக்குகள் தொடரப்பட்டுள்ளதுடன் இந்த வழக்குகளில் முன்னிலையாகாமை தொடர்பில் பதினேழு பிடிவிராந்து உத்தரவுகளும் இந்த பெண்ணுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டுள்ளன டெஹியோவிட்ட பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தி ஒன்பது வயதான பெண் ஒருவரே இவ்வாறு போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் அனைத்து செய்திகளையும் பார்க்க லங்காஸ்ரீ நியூஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனுக்குடன் பார்க்க வேண்டுமா அப்போ கீழிருக்கும் பெல் பாட்டனை கிளிக் பண்ணுங்க